Hi everyone. So in the video enna paaka porona 11th standard chemistry kana study plan for biology students. Ena avangalukku vandu naalaiki vandu chemistry irukku, correct ah? Okay, so leave illa vanda onne padichittu chemistry eludanum. But portions pathina obviously heavy da, because we have 9 chapters, 9 chapters irukku. எப்படி முடிக்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாள் லீவ் இருந்துச்சு, பட் அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னு தெரியல. மேபி நீங்களும் ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா நீங்களும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் எல்லாம் 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஆர்கானிக் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க உங்களுக்கு தியரி பேஸ்டு ஆர்கானிக் ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். பட் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்ட் 1, பார்ட் 2. ஸோ அந்த இதை நினச்சிக்கோங்க, கடைசியாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டு போனாலே போதும் ஃபார் ஆர்கானிக், சரியா? கடைசி இதை நினச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ரிமைனிங் இந்த 1, 2, 3, 4, 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாப்டர்ஸில் ஈஸியான சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, கவர் பண்ணுங்கள். ஈஸி சாப்டர்ஸ்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டருமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க் தான் மோஸ்ட் ப்ராப்ளி. அதே மாதிரி தான் தேர்ட் சாப்டர்லேயும் 2 மார்க், 3 மார்க் தான் மோஸ்ட் ப்ராப்ளி என்ன செய்யும் இருக்கும். அண்ட் செகண்ட் சாப்டரில் 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன 5 மார்க் கேட்கலாம், போர் ஆர்பிட் தியரி, அந்த போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் இருக்குது, அது 5 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் டீப்ராக்லி ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2+3 அப்படிங்கிற பேட்டர்ல தான் 5 மார்க் கேட்பாங்க. ஸோ டேரக்ட் 5 மார்க் நிறையா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 சாப்டர் என்ன செஞ்சுருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 1, 2, 3 தென் 6, 8 இந்த 5 சாப்டர் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். என்னென்ன சாப்டர்ஸ்னால் 1, 2, 3, 6, 8 இதுலையுமே ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்ச, இப்போ இன்ஆர்கானிக்காக படிக்க போர் அடிக்கனா ஃபஸ்ட்டு செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் 6, 8 போங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கூட தேர்ட் சாப்டர் செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. பட் நம்மளோட ப்ரைமரி எய்ம் இந்த சாப்டர்ஸை முடிக்கிறதா இருக்கணும் ஃபஸ்ட்டு. தென் மிட்டம்க்கு நீங்கள் எந்த சாப்டர் நல்லா படிச்சிருக்கீங்களோ, இப்போ மிட்டம்க்கு போர்ஷன் இருந்துச்சு, அந்த மிட்டம்க்கு என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே படித்ததை விடாமல் ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த 5 சாப்டர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி, இப்போ மேபி நீங்கள் சில பேர் 7th சாப்டர் நல்லா படிச்சிருக்கலாம் மிட்டம்க்கு, தெர்மோடைனமிக்ஸ், அதை நான் சொல்கிறேங்கிறதுக்காண்டி நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் மிட்டம்க்கு என்ன படிச்சிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு, நீங்கள் என்ன மிட்டம்க்கு படிச்சிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க, ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் எதுவுமே நீங்கள் லீவ் பண்ணாமல் யூ ஹவ் டு ஸ்டடி ஃபுல்லி இந்த சாப்டர்ஸ் 1, 2, 3, 6, 7, sorry 6, 8. அதுக்கப்புறம் ஆர்கானிக்கில் இருக்க ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஒரி பண்ண வேணாம், பிகாஸ் நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு நாள் தான் லீவு. ஸோ இப்போதைக்கு மேஜராக தியரியை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் ப்ராப்ளம்ஸ் அங்கங்கே ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, இந்த பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் அது மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உட்காந்து லெக்சர் பாருங்கள், ஒன் ஷாட் பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கும் சொல்ல வராது, ஏன்னா நீங்கள் படிக்கிறதா உங்களோட மெயின் எய்மாக இருக்கும். ஸோ புக் பேக் அண்ட் புக்கின் இம்பார்ட்டன்ஸ், ஸோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் புக் பேக் புக்கின் இம்பார்ட்டன் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷினையாவது இந்த 5 லெசனுக்கு என்ன செஞ்சுருங்க, தரவாக முடிச்சுருங்க. 90% அதுலேருந்தே கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ அதை நல்லா படித்ததுக்கப்புறம் இந்த 11, 12 இருக்க அந்த கொஷின்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் தருமா அதை பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த 4 அண்ட் 7க்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம். அண்ட் 7th, 4th ஒரு சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இருக்கும். இப்போ 4th லெசனில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோன் பேராஹைட்ரஜன் கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த கொஷினாக இருக்கட்டும். 7th பார்த்திங்கன்னா அந்த பேசிக் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்க டெஃபினிஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் சிஸ்டம், சரௌண்டிங், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கேட்டஸ்ட் ஃபஸ்ட் லா, 0th லா, 3rd லா, அந்த லாஸ்லாம் இருக்குது தெரியுமா, அந்த 7th லெசனில் நிறையா லா இருக்கும், அந்த லாலாம் செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி மட்டும் இந்த 4 அண்ட் 7 நம்ம இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் மற்ற 5 லெசனில் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுங்க, கவர் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, யூ கேன் ரெஃபர் தட். அண்ட் 11, 12 அந்த ஆர்கானிக் வீடியோஸ் இருக்குது, அதோட வீடியோஸ் லிங்க் நான் கீழே வைக்கிறேன் கவர். ஸோ 9 லெசன்ஸுமே முடிக்க முடியுமா இப்போது அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஈவன் படித்தவங்களுக்கே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகலாம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். பட் படிக்கிறது 7 லெசனாக இருந்தால் கூட அந்த 7 லெசன் என்ன செய்யுங்க, தெளிவாக படிங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வரும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மற்ற எக்ஸாம் படிச்சுக்கலாம். ஸோ இப்போவே அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இதுக்கே நம்ம ரொம்ப இதாகிட்டோம்னா ஈவன் பப்ளிக் கூட சம்டைம்ஸ் ஒரு நாள் லீவோ இல்லை லீவ் இல்லாமல் கூட 15 லெசனுக்கு அப்படி வந்திருக்க காலமும் இருக்குது, ஒரே நாளில் எல்லா லெசனையும் படிச்சு எழுதுகிற மாதிரி கூட. ஸோ அப்போலாம் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ரொம்ப இதோட அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ படிக்கிறது 7 லெசனாக இருந்தால் கூட அந்த 7 லெசனை தெளிவாக படிங்க. அடுத்து ஆஃப் வழி, அடுத்து ரிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன செஞ்சலாம், எல்லாம் ரிவைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிஃபோர் பப்ளிக் நம்ம என்ன செஞ்சலாம், எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடலாம். அண்ட் மார்க்குங்கிறத தாண்டி 11th வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் கான்செப்ட் பேசிஸ், இது வந்து பேசிக் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் அதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் மார்க் செகண்டரியாக இருக்கட்டும், சரியா? ஸோ முடிஞ்சளவு கவர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.